ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிளேலிஸ்ட் நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறது, நிறைய பேர் வந்து டெஸ்க்டாப் மோடில் போய் தான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. அப்படி தான் கிரியேட்டும் பண்ணுவோம். இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம மொபைல் ஆப்லேயே பண்ணுற மாதிரி வந்துருச்சு, யூடியூப் ஆப்லேயே. ஓகே, அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி பிளேலிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் கிட்ஸ் சேல் கார்ட்டூன் டிவி அப்படிங்கிறது. இந்த சேனல் முழுக்க முழுக்க கிட்ஸுக்கான ஒரு சேனல். நிறைய கிட்ஸுக்கான ஸ்டோரிஸு, கார்ட்டூன் ஸ்டோரிஸு, நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் கிட்ஸுக்கானது, கிட்ஸுக்கான என்டர்டெயின்மெண்ட் வீடியோலாம் போட்டிருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி நம்ம பிளேலிஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வந்து இப்போ நான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ்னு நமக்கு ஒரு சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி மட்டும் வீடியோ போட்டிருப்பேன். சேனல் செட்டிங்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இதில் அந்த சேனல் செட்டிங்ஸுக்கான வீடியோக்கள் மட்டும் போட்டிருப்பேன். யூடியூப் நியூ அப்டேட்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், இதில் வந்து யூடியூபோட நியூ அப்டேட்டுக்கான வீடியோக்கள் மட்டும் போட்டிருப்பேன். யூடியூப் டுட்டோரியல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, இதில் யூடியூப்பை பற்றி டுட்டோரியல் வீடியோக்களுக்கான மட்டும் அதில் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன, ஒரு வியூவருக்கு வந்து என்ன ஒரு பிளேலிஸ்ட் தேவைப்படுது, அதை ப்ளே பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, அதே பிளேலிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவும் ப்ளே ஆகும், அவங்களும் பார்க்குறதா இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்பாங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க யூடியூப் டுட்டோரியல்னு போட்டு சர்ச் பண்ணுறாங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்டும் அங்கே போய் சர்ச் இன்ஜினில் என்னோட பிளேலிஸ்ட்டும் போய் அங்கே ஷோ ஆகும். ஸோ நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாங்க பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஹோம், ஷார்ட்ஸு, கிரியேட் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் லாஸ்ட் ஆப்ஷன் யூன்னு இருக்கும். அந்த யூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். யூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட் ஆப்ஷனாக நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய வீடியோக்களை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைட்டில் கேட்கும், உங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு என்ன டைட்டிலோ அந்த டைட்டிலை நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரைவேட் அப்படின்றத பப்ளிக்னு கொடுத்துருங்க. க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான பிளேலிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது வீடியோக்கள் அப்லோடு பண்ணையில் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சு இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.